RRB NTPC stage 1 previous year question paakala. W and T are married to each other and have only 2 children. Aduthu K and M are married to each other and have only 3 children solli kuduthirukanga. நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ WT வந்து ஒரு கப்புள் மாதிரி நான் ஒரு படம் எடுத்தாச்சு. WT-யும் ஃபஸ்ட்டு லெவல் பேரண்ட்ஸு. நான் என்ன பண்ணிட்டேன், இதில் டி லேடியா இல்லை டபிள்யூ லேடியா நமக்கு தெரியாது, நம்மளாக ரேண்டமாக எடுத்துக்கிறோம். டி வந்து லேடி, டபிள்யூ வந்து ஜென்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா, நம்ம மாற்றி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதே மாதிரி கே அண்ட் எம்மை நான் கையில் எடுத்துக்கிறேன், கே லேடின்னு எம் ஜென்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது மட்டும் எனக்கு தெரியும். அடுத்து டி டபிள்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கான். அப்போ டீக்கும் டபிள்யூக்கும் எத்தனை குழந்தைங்க, 2 கிட்ஸ் போட்டாச்சா. அடுத்து கேக்கு எம்முக்கு எத்தனை குழந்தைங்கன்னு பாருங்கள், தே ஹாவ் 3 சில்ட்ரன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதையும் நம்ம டயக்ராமில் போட்டாச்சா பாருங்கள், கேக்கு எம்முக்கு மொத்தம் 3 குழந்தைங்க, அதுவும் போட்டாச்சு. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன மூணாவது லைனில் கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் தி ஒன்லி சிஸ்டர் ஆஃப் எஸ் அண்ட் ஒய். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஆருங்கிறவங்க சிஸ்டர், சிஸ்டர்னால் என்ன, நிச்சயமாக அவங்க ஒரு விமன், ஒரு லேடி தான். அப்போ அது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ ஆர் இஸ் அ விமன், அப்புறம் அது அவங்க யாரோட சிஸ்டராக, எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் சிஸ்டராக. ஆனால் எஸ் ஒய் யாருன்னு கொடுக்கல, அவங்க லேடியாகவும் இருக்கலாம் அவங்க ஜென்ட்டாகவும் இருக்கலாம், நமக்கு அது தேவை கிடையாது. மொத்தத்தில் அந்த ஆர்எஸ்ஒய் 3 பேரும் ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறந்தால் 3 குழந்தைங்க, கரெக்டா. அப்போது இங்கே நல்லா பாருங்கள், இங்கே டிடபிள்யூக்கு 3 குழந்தைங்களா, எம்கேக்கு 3 குழந்தைங்களா, எம்கேக்கு தான் 3 குழந்தைங்க. அப்போ இந்த ஆருக்கு அம்மா அப்பா யார், எம்கே தானே, கரெக்டா. அப்போ எம் கேக்கில் ஆர்எஸ்ஒய் போட்டாச்சா, சரி போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ஸ் மதர் இஸ் டி, அடுத்து என்ஸ் மதர் இஸ்டின்னு கொடுத்துட்டாங்களா, அடுத்து எம்மோட பிரதர் வந்து என்னா, எம்ஸ் பிரதர் இஸ் என்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ஸ் பிரதர் இஸ் என், எம்முங்கிறவங்க யார், ஒரு லேடி, கரெக்டுங்களா. அவங்க வந்து கேயோட ஒய்ஃபு, அவங்களோட பிரதர் யாரா, அவங்களோட பிரதர் வந்து என்னா, சரி ரைட்டு. தெளிவாக ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு, ஹூ இஸ் பிரதர் ஆஃப் எம்னு எழுதியாச்சு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ இஸ் எ பேச்சுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுக்கு கல்யாணம் ஆகலை, அவர் வந்து ஒரு பேச்சுலர், சரி ரைட் ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க அடுத்து, கே இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆர், நம்ம தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே, அவன் எந்த பேரண்ட்ஸ்க்கு 3 குழந்தைங்க இருக்கும், எம் கேக்கு தான். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை தான், பட் இருந்தாலும் தெளிவாகிக்கலாம். கே இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆர். அப்போ எஸ் ஒய்க்கு ஃபாதர் யார், கே தான், ரைட்டு. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, டி ஒய் கூட என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஒய்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒய்க்கு டி யார், டி முதல்ல ஜென்டா லேடியாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், கரெக்டுங்களா. அவங்க விமானா பாருங்கள், என்ஸ் மதர் இஸ் டி, அம்மா டி. அப்போ கண்டிப்பாக டி வந்து யார், ஒரு பெண்ணு தான். அப்போ அது தப்பு கிடையாது, கரெக்டுங்களா. என்னோட அம்மா டீனா என்ன, யாரோட அண்ணன், எம்மோட அண்ணன் தானே. அப்போ எம்முக்கும் யார், அம்மா, டி தான் அம்மா. அப்போ டி டபிள்யூவோட குழந்தைங்க யாரெல்லாம், ரெண்டு பேர், ஒன்று என் இன்னொன்று எம்மு. அதில் என் வந்து பிரதர், அவருக்கு கல்யாணம் ஆகலை. எம்மு வந்து ஒரு லேடி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க தான் ஆர் எஸ் ஒய். கிளியர் ஆகிட்டா. இப்போ தெளிவாக நம்ம ஒரு டேட்டா பிக்சர் போட்டுடலாம், என்ன கேள்விகளெலாம் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட் லெவல் பேரண்ட்ஸ் யார், டி கமா டபிள்யூ. டிங்கிறவங்க பொண்ணு, டபிள்யூங்கிறவங்க ஆண், இவங்க தான் ஃபஸ்ட்டு லெவல் பேரண்ட்ஸ். இவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க, 2 குழந்தைங்க பிறந்தாங்க, சரிங்களா, 2 கிட்ஸு. அவங்க யாரெல்லாம், ஒன்று எம்முங்க அப்படிங்கிறவங்க லேடி, கரெக்டுங்களா, எம். இவங்க யார், இவங்க வந்து ஒரு விமன், சரி ரைட் ஓகே, இவங்க ஒரு லேடி. அடுத்து யார், என், என்னுங்கிறவர் ஒரு ஜென்ட்டு, ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆகலை, இவர் வந்து ஒரு அன்மேரிடு, கரெக்டுங்களா. அப்படி இல்லைன்னா பேச்சுலர், நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எம்மோட ஹஸ்பண்ட் யார், எம்மோட ஹஸ்பண்ட் வந்து கே, ரைட்டு ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ செகண்ட் லெவல் பேரண்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம். அப்போ செகண்ட் லெவல் பேரண்ட்ஸ் யார், எம்மும் கேயும் தான், ஏன்னா எம்முக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு, எம்முங்கிறவங்க பொண்ணு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கே, ரைட்டுங்களா. இவங்க செகண்ட் லெவல் பேரண்ட்ஸு. அப்போது டி டபிள்யூவுக்கு பிறந்தவங்க தான் எம்மு, எம்கேக்கு பிறந்தவங்க தான் ஆர், எஸ், ஒய், மொத்தம் 3 பேர். இல்லை ஆர் வந்து லேடி நமக்கு தெளிவாக தெரியும், ஆனால் எஸ்ஸுங்கிறவங்க என்ன ஜெண்டர் தெரியாது, ஒய்ங்கிறவங்க என்ன ஜெண்டர் தெரியாது, சரிங்களா, ஓகே ஃபைன். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஒய், ஒய்க்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு சொல்லி தான் கேட்குறாங்க, கரெக்டுங்களா. ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஒய், ஒய்க்கு டி யார், ஒய்யை பொறுத்த வரைக்கும் ஒய் டீயை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஒய்க்கு டி என்ன ரிலேஷனில் இருக்குது, சரியா. ஆனால் ஒய் என்னன்னு தெரியாது, நமக்கு அது தேவையும் இல்லை. சரி, ஒய்யோட அப்பா அம்மா யார், எம்கே. எம்கேயோட அப்பா அம்மா, சரி எம்கே இல்லை, எம்மோட அப்பா அம்மா யார், டி டபிள்யூ. அப்போ என்னென்னு வரணும், ஒன்று பாட்டி, அதாவது கிராண்ட் மதர்னு வரணும், அப்படி இல்லைனா அம்மாவோட அம்மா, மதரோட மதர்னு வரணும். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்டு.